இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. மது அதிகமாக இருந்துருது, மதுவில் எஸ்பெஷலி பீர் மாதிரியான கோக், பெப்சி, ஸ்லைஸ் இந்த மாதிரியான ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ரொம்ப உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நீராவியை வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் நிறைய சேர்த்துக்கணும். ரொம்ப அளவுக்கு அதிகமான பெயின், வலி, வீக்கத்தோட வந்த ஒரு பேஷண்ட் பற்றி சொல்கிறேன். வணக்கம், டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. இன்னைக்கு நம்ம கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுனால வரக்கூடிய கண்டிஷன் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கவுட்டை வந்து ரிச் மேன் டிசீஸ் அப்படி இல்லைன்னா டிசீஸ் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் வரக்கூடிய நோயா இருந்துச்சு. ஏன்னா பணக்காரர்கள் அரசர்கள்லாம் வேர்வை சிந்த உழைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வேர்வை சிந்தாதனால, வேர்வை வெளியேறாததுனால ரத்தத்துல வந்து யூரிக் ஆசிட்டோட அளவு அதிகரிச்சு அந்த யூரிக் ஆசிட் வந்து மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்ஸாக மாறி, அதாவது ஊசி மாதிரியான ஒரு கிறிஸ்டல் படிவங்களாக மாறி அது மூட்டுகளில், எஸ்பெஷலி கால் கட்டை விரலில் முதலையும் அதை கண்டுக்காமல் ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா கணுக்கால், முழங்கால், கை மணிக்கட்டு, கை விரல்கள், எல்போ ஜாயிண்ட் இங்கெல்லாம் படிஞ்சு வலியை ஏற்படுத்தும். வலி, அந்த இடத்துல வலி ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் வலி, வீக்கம், ஒரு ரெட்னஸ், சிவந்து போயிருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு டெண்டர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின், அதாவது தொட்டால் ரொம்ப வலிக்கும். ஸோ ஒரு சின்ன கிளாத் கூட அது மேலே பட முடியாது. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பட்டாலே உயிர் போகிற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பெட்ஷீட் கூட போத்திட்டு படுக்க முடியாது. அந்த பெட்ஷீட் போய் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கூட அது கூட அவங்களுக்கு ரொம்ப சிவியர் பெயினை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால யாரும் பக்கத்தில் வந்தால் கூட பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வலியை ஏற்படுத்தும். இந்த கவுட்டினால, அக்யூட் கவுட்னால அஃபெக்ட் பண்ணவங்க திடீர்னு பார்த்தா நடுராத்திரில் எழுந்திரிச்சு பயந்து கத்துவாங்க, என் கால் கட்ட விரல் எரியுது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான அறிகுறிகள் இந்த கவுட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த கவுட் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, டயட்டில் வந்து சிவப்பு மாமிசம் அதிகமாக எடுத்துக்கிறது, அது மாதிரி உறுப்புகள் அதிகமாக சாப்பிட்றது, கல்லீரல், மண்ணீரல், குடல், தலைக்கறி இந்த மாதிரியான உறுப்புகள் அதிகமாக சாப்பிட்றது, செல்ஃபிஷ்னு சொல்லக்கூடிய நண்டு, சில வகையான மீன்கள் இதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் இந்த கவுட் வரலாம். அது மட்டும் இல்லாமல் மது அதிகமாக இருந்துருது, மதுவில் எஸ்பெஷலி பீர் மாதிரியான மதுக்கு வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால வரலாம். ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிவரேஜஸ், இல்லை சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதிகமாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு, அதாவது கோக், பெப்சி, ஸ்லைஸ் இந்த மாதிரியான ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிவரேஜஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வெயிட் அதிகமாக ஒபேஸாக குண்டாக இருக்கவங்களுக்கு வரலாம். ஏன்னா வந்து பிளட்டில் வந்து அதிகமாக யூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த யூரிக் ஆசிட்டை வந்து கிட்னியால் வெளியேற்ற முடியாது. ஸோ வெளியேற்ற முடியாதனால அது உடம்புல தங்கி இந்த யூரிக் ஆசிட் லெவலை அதிகரிக்கிறதுனால கவுட் வரலாம். சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ், சில பிபி அன்கண்ட்ரோல்டாக ரொம்ப ஹை பிபி இருக்குது, சர்க்கரை நோய் அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, உடல் பருமன் அதிகமாக இருக்குது, சில மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்குது, அப்படி இல்லைன்னா கிட்னி ஹார்ட்டில் வந்து டிசீஸ் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில மெடிசனோட சைட் எஃபெக்ட் காரணமாகவும் வரலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருக்க அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னா அவங்க பிள்ளைங்களுக்கும் வரலாம். பெண்களை விட ஆண்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வரும். எஸ்பெஷலி 30-50 வயது இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கலாம். ரீசண்டாக ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா விழுந்து அடிபட்டு ட்ரோமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும், ஸோ அதனாலேயும் வரலாம். இந்த கவுட்டை வந்து ட்ரீட் பண்ணாமல் விட்டால் என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தினா திரும்ப திரும்ப அந்த கவுட் வரலாம். சிலருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் மாதிரியான யூரிக் ஆசிட் ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். ஸோ திரும்ப திரும்ப கவுட் வர்றதுனால அந்த ஜாயின்ஸில் வந்து டிஸ்ட்ரக்ஷன், அழிவு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாயின்ஸ் வந்து தேஞ்சு அழிஞ்சு போகலாம். ஸோ அந்த ஜாயின்ஸில் வந்து சிவியர் பெயின், ஒரு டெண்டர்னஸ்ஸு, வீக்கம், வலி, இந்த மாதிரியே ஒரு அட்வான்ஸ்டு கவுட் ஸ்டேஜ் ஏற்படுத்தலாம். டோஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்டல் படிவங்கள் வந்து உள்ளறந்து குத்தி குத்தி அந்த ஜாயிண்ட்டை வந்து அதிகமாக இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் தான் அதோட காம்ப்ளிகேஷன். இதுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் பண்ணலாம்னா எக்ஸ்ரேஸ் பண்ணி பார்க்கலாம், பிளட் டெஸ்ட்டில் யூரிக் ஆசிட் லெவல்ஸ் பார்த்து அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா அந்த ஜாயிண்ட், எந்த ஜாயிண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த ஜாயின்லேருந்து அந்த ஃப்ளூயிடை எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் கிறிஸ்டல்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்து ஸோ அது மூலமாகவும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான டயட் என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, மது அருந்துறதை அவாய்ட் பண்ணிடணும்.
எஸ்பெஷலி மதுல வந்து பியர் குடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பிவரேஜஸ், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வேறு என்ன மாதிரியான உணவுகள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரெட் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பு மாமிசம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. உறுப்புகள் மாதிரி ஈரல், மண்ணீரல், குடல், தலைக்கறி இந்த மாதிரியான உறுப்புகள்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். நண்டு, சில வகையான மீன்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி உடல் ரொம்ப வேர்க்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா வேர்வை அதிகமாக வெளியே இருந்துச்சுன்னா அந்த வேர்வையில் வந்து யூரிக் ஆசிட் வந்து வெளியில் போகிறதுனால இந்த வலி குறையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரொம்ப உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நீராவி குளியல், ஸ்டீம் பாத் எடுத்துக்கலாம். ஸோ நீராவி குளியலும் போது அதிகமாக வேர்த்து ரொம்ப வயதானவர்களாக இருக்காங்க, ரொம்ப அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியலை அப்படின்னா, இல்லை ரொம்ப அக்யூட் ஸ்டேஜில் ரொம்ப சிவியர் பெயின் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்குன்னா, அவங்க வந்து இந்த நீராவி குளியல்னு சொல்லக்கூடிய ஸ்டீம் பாத் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி குடித்தா நிறைய யூரின் போகும். ஸோ அதுலேயும் நம்மளோட அளவுக்கு அதிகமான யூரிக் ஆசிட் வெளியில் போகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் நிறையா சேர்த்துக்கணும். ஸ்ட்ராபெரி மாதிரியான பழங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கணும். நிறைய நட்ஸு சாப்பிட்லாம், தானியங்கள் நிறையா சாப்பிட்லாம், நிறைய காய்கறிகள், நார்ச்சத்துள்ள காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்துகிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெயினை வந்து நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்க முடியும். காலிஃப்ளவர், சோயாபீன்ஸ் இதெல்லாம் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்றதுனால இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும், சாப்பிடாமல் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு ஹோமியோபதியில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோடய பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியே நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் ரொம்ப இன்டென்ஸ்டு பெயினோடு இருந்த, ரொம்ப அளவுக்கு அதிகமான பெயின், வலி, வீக்கத்தோடு வந்த ஒரு பேஷண்ட் பற்றி சொல்கிறேன். அவங்க வந்து வெளியூர்லேருந்து வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோக்கலில் அங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் அந்த பெயின் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னோட ரெகுலர் பேஷண்ட் தான், சரி உனக்கு மேடம்கிட்ட போனால் தான் சரியாகும், நீ வான்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்ததா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்க வந்தாங்க. வந்து வரும்போது பார்த்தா எங்கே வலிக்குது காட்டுங்க அப்படின்ற போது அந்த கையை கொண்டு வரத்துக்கே அவங்க பயந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டெண்டர்னஸ், பெயின், இன்டென்ஸ் பெயின் இருந்துச்சு. எங்கேயும் தொட்டுட்டா, நான் தொட்டு பார்த்துட்டா ரொம்ப வலிக்கும், நான் கையை கொண்டு வரும்போதே மேம் மேம் தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் பயந்துக்கிட்டே கையை எடுத்து வச்சாங்க. அவங்களுக்கு பார்த்தா அந்த கை ஃபுல்லாக அப்படியே வீங்கி இருந்துச்சு. இந்த மணிக்கட்டு, கை விரல்கள், கை இந்த இடம்லாம் நல்லா வீங்கம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு இன்டென்ஸ் பேர்னிங் பெயின் இருந்துச்சு, ஒரு குத்துற மாதிரியான ஒரு வலி இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு ப்ரிக்கிங் பெயினும் ரொம்ப சிவியர் பேர்னிங்கும் இருந்துச்சு, எரிச்சலும் இருந்துச்சு. அந்த இடம்லாம் ரொம்ப சிவந்து போய் ரொம்ப சூடாக வீக்கமாக ரொம்ப வலியோடு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட கான்ஸ்டியூஷனல் பேசிஸில், அவங்களோட ஃபிசிக்கல் ஜென்ரல், மென்டல் ஜென்ரல், அவங்களோட இண்டிவிஜுவல் கேரக்டர், இண்டிவிஜுவாலிட்டி பார்த்து, அவங்களுக்கான ஒரு பெக்யூலியர் சிம்டம்ஸ் இருக்கிற ஒரு இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு டோட்டாலிட்டி பார்த்து மருந்து கொடுத்துருந்தேன். கொடுத்து அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு ஒரு 2 டேஸில் எனக்கு திரும்ப கால் பண்ணாங்க. மேம் அந்த பெயின் வந்து ரொம்ப நல்ல பெட்டராக இருக்குது, இப்போ அந்த பெயினே அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஒரு 1 வீக்லேயே அவங்களுக்கு வந்து அந்த வீக்கம், வலி, அந்த டெண்டர்னஸ், அந்த பயந்தாங்களே அந்த மாதிரி டெண்டர்னஸ்ஸு, ஸோ யாரும் தொற்றுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கர டெண்டர்னஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான வலியெல்லாம் குறைஞ்சி, வீக்கெல்லாம் குறைஞ்சி, ரெட்னஸ்ஸு, அந்த சூடு எல்லாம் குறைஞ்சி, அந்த இன்ஃப்ளமேஷன் கம்ப்ளீட்டாக சரியாகி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக்கில் ஃபோன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு மந்த்து கோர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போது அந்த வலி இப்போ சுத்தமாக இல்லை மேடம், நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் வந்து திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மெடிசன்ஸ் கொடுத்தோம். நெக்ஸ்ட் மந்த் வரும்போது யூரிக் ஆசிட் லெவல் செக் பண்ணிட்டு வர சொன்னேன், நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஹோமியோபதியில் இதுக்கு எக்ஸலண்ட் மருந்து இருக்குது, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் ஆகும். அவங்க என்கிட்ட சொன்னது ஃபஸ்ட்டு, மேம் ரொம்ப வலி தாங்க முடியல, அதனால நான் வந்து ஹோமியோபதி டிலே ஆகும்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் மேம் நான் எல்லார்ட்டையும் காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை உனக்கு என்ன பிரச்சனைனாலும் மேடம்கிட்ட போனால் தான் சரியாகும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்டரும் பார்த்துட்டு தான் மேம் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹோமியோபதி வந்து நிறைய பேருக்கு ஒரு மெத் இருக்குது, ஸ்லோ ஆக்டிங் ரெமெடி அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட சிம்டம் சிமிலாரிட்டி பார்த்து, அவங்களோட இண்டிவிஜுவலைசேஷன் பார்த்து, அவங்களுக்கான கரெக்டான மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது
எவ்வளோ ஒரு மோசமான வழியாக இருந்தாலும் அவங்க டூ டேஸில் த்ரீ டேஸில் அதை வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ சிலர்லாம் வந்து ஆன் த ஸ்பாட் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு உட்கார வச்சு அடுத்த பேஷண்ட்டை பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா நல்லா இருக்குது நான் வந்து, அதாவது சிலர் வந்தால் ரொம்ப ஹை ஃபீவரில் வருவாங்க. ஸோ அக்யூட் கண்டிஷனில் ஃபீவர்லாம் எப்படி உடனே குறையும் அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது ரொம்ப கொதிக்கிற மாதிரி ரொம்ப இதோட வருவாங்க கிளினிக்கு. ஸோ அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு அடுத்த பேஷண்ட் பார்த்துட்டு பார்த்தா அவங்களுக்கு வேர்த்துரும். ஸோ அந்தளவுக்கு ஃபீவர் அக்யூட் ஸ்டேஜ்லேயும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ கரெக்டான ரெமெடி செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா ஹோமியோபதி அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற மெடிசனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹோமியோபதி ஸ்லோ ஆக்டிங் ரெமெடி, அது மெல்ல தான் கேட்கும் அப்படின்றது கண்டிப்பாக மித்து தான். ஸோ க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட நோய்களில் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய நோய்களை வந்து நம்ம குணப்படுத்துறதுக்கு 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும், சிலருக்கு 6 மாதம் கூட ஆகும். ஆஸ்துமாலாம் பல வருஷமாக இருக்குன்னுவாங்க. ஸோ அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு தான் அந்த 6 மாதம். பட் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறது அப்படின்றது நம்மளால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த 1 மந்த்லேயே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெட்டராக அவங்க நல்லா ஃபீல் பண்ணுற அளவுக்கு, அவங்க அந்த தொந்தரவு இல்லாமல் இருக்கிற அளவுக்கு சரி பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இன்னொரு பேஷண்ட் பார்த்தோன்னா கால் கட்டை விரல், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப எரிச்சல்னால் தாங்க முடியாத எரிச்சலாக இருக்குது, நெருப்பள்ளி கொட்டின மாதிரி எரியுது. ஸோ அந்த அளவுக்கு சிவியர் பேர்னிங் பெயினோட அந்த கால் கட்டை விரலில் அந்த அளவுக்கு ஒரு எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கான கரெக்டான மருந்தை செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது அந்த எரிச்சல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வந்துட்டு சுத்தமாக நார்மல் ஆகிடுச்சு. ஒரு 15 டேஸ் 1 மந்தில் வந்து அவங்களுக்கு அந்த எரிச்சலே இல்லை அப்படின்ற அளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூரிக் ஆசிட் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அந்த கட்டை விரலோடையே அந்த கவுட் கண்டிஷனை நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட்டோம். ஸோ ஹோமியோபதியில் இதுக்கான எக்ஸலண்ட் ரெமடிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கவுட்டை ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் க்யூர் பண்ண முடியும், பக்க விளைவுகள் இல்லாமலும் சரி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி.